பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தான். யூஸ்வலாக இது வந்து இந்த காலர் போன் கீழே சர்ஜரி பண்ணி இம்ப்ளான்டேஷன் பண்ணிடுவாங்க. இதுலேருந்து ஒரு ஒயர் மாதிரி வந்துட்டு ஹார்ட்டில் போய்ட்டு யூஸ்வலாக ரைட் வென்ட்ரிக்கலில் போயிட்டு பல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் ஹார்ட் வந்து நல்லா எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும். யூஸ்வலாக இந்த இரெகுலர் ஹார்ட் பீட் ஹார்ட் ரிதம்ஸ்லாம் மாறும்போது இந்த பேஸ் மேக்கர் வைக்கக்கூடிய நிலைமைக்கு வரும். இதை மூணு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் சேம்பர் பேஸ் மேக்கர், டுவல் சேம்பர் பேஸ் மேக்கர், பயோவென்ட்ரிகுலர் பேஸ் மேக்கர். இந்த சிங்கிள் சேம்பர் பேஸ் மேக்கர் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ரைட் வென்ட்ரிக்கலை வந்து ஸ்டிமுலேட் பண்ண வைக்கும், பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி சின்ன எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்து. அதே மாதிரி இந்த டுவல் சேம்பர் வந்து ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரெண்டுத்தையுமே வந்து பல்ஸை கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணும். பயோவென்ட்ரிகுலர் பேஸ் மேக்கர் யூஸ்வலாக இந்த ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக வைப்பாங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட லோயர் வென்ட்ரிக்கலை வந்து பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். இது வந்து மூணு விதமான கண்டிஷனுக்கு தான் மெயினாக இதை பேஸ் மேக்கரை வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா, கன்ஜென்டலாக ஏதாவது ஹார்ட் டிசீஸ், ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வைக்கலாம். அதே மாதிரி இயற்கையாக நம்ம எஸ்ஏன்னு சொல்லுவோம், அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வைக்கலாம். அதேமாதிரி ஸ்ட்ரெஸ்ஸால் இந்த ஹார்ட் ரிதமும் ஹார்ட் பீட்டும் மாறிச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வைக்கக்கூடும். நான் இயற்கையான பேஸ் மேக்கர்னு சொன்னல, இதுதான் வந்து சினோ ஆட்சியல் நோடுன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஹார்ட்டில் வந்து இம்பல்ஸ் பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஹார்ட்டை நல்லா எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபங்க்ஷன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னும் போது ஹார்ட்டில் வந்து ஹார்ட்டோட ரிதம் மாறும், ஹார்ட் பீட்டோட இதில் வேரியேஷன்ஸ்லாம் வரும். ரெண்டாவது வந்து ஹார்ட்டோட கண்ட்ராக்ஷன்ஸ், அதாவது சுருங்கி போயிடும், அதே மாதிரி ஒழுங்காக பம்ப் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வரும்போது நம்ம பேஸ் மேக்கர் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர் வந்து ஸ்கின் வழியாக போய் ஹார்ட்டில் வந்து செட்டில் ஆகும். அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஜென்ரேட் அந்த டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி ஜென்ரேட் பண்ணும்போது இது வந்து பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஹார்ட்டை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். அப்போ ஹார்ட் நார்மல் ரிதத்துக்கு வரும். இது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக்காக வந்து இந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த பேஸ் மேக்கர் வைப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த மாதிரி பேஸ் மேக்கர் வைக்கிறவங்களுக்கு வந்து ஹீமோதொராக்ஸ்ன்ற ஒரு கண்டிஷன் வரும். அது ஒன்றும் இல்லை, ரத்த ஐ மீன் நுரையீரலுக்கும் ஹார்ட்டுக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த கேப்பில் வந்து ரத்தம் தேங்கி நிற்கும். இதுதான் வந்து ஹீமோதொராக்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஹீமோதெராக்ஸ் வர இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பேஸ் மேக்கர் வச்சவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும், ரத்த கட்டிகள் வரும். இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது மினிமம் வந்து 6 inches அவங்க செஸ்ட் லெவல்லேருந்து தள்ளி இருக்கணும். அதேமாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 2 feet மினிமம் வந்து தள்ளி இருக்கணும். எந்தெந்த டிவைஸ்லாம் வந்து அதிக லெவலில் எலக்ட்ரிக் இம்பல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த மாதிரி டிவைஸ்கிட்டேருந்து தள்ளி இருக்கிறது சேஃபாக இருக்கலாம். இதுதான் இந்த பேஸ் மேக்கர் வந்து ஒர்க் பண்ணுற விதம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் இருந்தால் தெரிவிங்க.